அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ்ஆன். இன்றைக்கி மார்னிங் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் நாட்டுடைய பலஜிஸ்தான் வந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு மாகாணம் இல்லைங்க, அது ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் மாகாணமாக பார்க்குற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்றைக்கி வரைக்குமே அதை ஒரு இண்டிபெண்டன்ட் மாகாணமாக தான் கருதுகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பாகிஸ்தான் தான் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. பலஜிஸ்தான் மாகாணத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நகரம் அந்த கொய்தா என்று அழைக்கப்படும் அந்த நகரம், இது எக்ஸாக்டாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அந்த இரண்டு நாடுகளுடைய அந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இது பார்க்கப்படுது. எல்லைக்கு இந்த பக்கம் வந்து தாலிபான் வந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லைக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் நாட்டுடைய எல்லை பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் நாட்டுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, தெஹ்ரிக் ஐ தாலிபான் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் நாட்டுடைய தாலிபான் வேர்ஷன்ஸ் அந்த அமைப்பை சார்ந்த நபர்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிட்ட போயிருக்காங்க. அந்த மோட்டார் சைக்கிள் மூலமாக போன உடனே அந்த பாம் பிளாஸ்டில் ஈடுபட்டிருக்காங்க. இட்ஸ் எ சூசைட் பாம் பிளாஸ்ட் அட்டாக்காக பார்க்கப்படுது. இந்த பாம் பிளாஸ்டில் 3 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க. 20 நபர்கள் வந்து காயப்பட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த இன்சிடெண்ட் யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பலஜிஸ்தான் மாகாணத்துடைய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பலஜிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டில் வந்து அந்த பலஜிஸ்தானுக்கு மட்டுமே தனியாக ஒரு கவுண்டர் டெரரிசம் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பாகிஸ்தான் அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த செய்தியை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லைக்கு இந்த பக்கம் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நம்ம பார்க்கும்போது, ஆப்கானிஸ்தானில் இப்போ பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்த பஞ்ச்ஷீர் என்று அழைக்கப்படும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு சூப்பரான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பஞ்ச்ஷீர் மாகாணத்தில் வந்து இந்த கபிசா மற்றும் அந்த ஆந்திரா போன்ற பல முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வே, அதாவது பஞ்ச்ஷீர் வேலிக்கு போகக்கூடிய பல முக்கியமான பகுதிகளை வந்து தாலிபான் ஏற்கனவே பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே கட் பண்ணிட்டாங்க. ஃபுட் அண்ட் லாஜிஸ்டிக், அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிலேட்டட் இந்த விதமான பொருட்களும் அவங்க பஞ்ச்ஷீர் வேலிக்குள்ளே போகாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. பல டிரான்ஸ்போர்ட்டை அவங்க பிளாக் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை அவங்க கைவிடவே இல்லை. ப்ரெசன்ட் அப்டேட் என்னதுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 600 தாலிபான் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த 600 தாலிபான் மட்டும் இல்லாமல் கபிசா, கவாக் பாஸ் மற்றும் அந்திரா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தாலிபான் பயன்படுத்திய அந்த வாகனங்கள் வந்து இந்த பஞ்ச்ஷீர் வேலிக்கு உள்ளே போகும்போது அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த நபர்கள் வந்து உள்ளே போக வச்சுருக்காங்க. போன பிறகு அந்த நபர்களை எல்லாத்தையுமே இப்போ கைது பண்ணியிருக்காங்க. எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ரோட் பிளாக்கை பயன்படுத்தி, அதாவது ஒரு டிராஃபிக்காக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃபிக் மூலமாகவே ஆயிரக்கணக்கான தாலிபான் வந்து இப்போ அப்படியே இருந்த இடத்துல அப்படியே ட்ராப் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ட்ராப் பண்ணும்போது ஒரு சில தாலிபான் வந்து ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் கிட்ட சண்டையிடும் போது கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு சில தாலிபான் வந்து இப்போ முழுமையாக நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் சரணடைகிறோம்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. இது நிச்சயமாக ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இருந்தாலும் பல முக்கியமான சப்ளையை வந்து தாலிபான் கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதன் காரணமாக தான் ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் அம்ருல்லா சாலே அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. நார்த் அலைன்ஸுடைய ஒரு முக்கியமான நபராக அம்ருல்லா சாலே அவர்கள் இருக்கிற பட்சத்தில் அம்ருல்லா சாலே அவர்கள் என்ன பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, மனிதநேய அடிப்படையில் இந்த கோரிக்கையை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றணும். பஞ்ச்ஷீர் வேலி இந்த பகுதிகளில் மட்டுமே 250,000 பொதுமக்கள் இருக்காங்க. இங்கே நிறைய குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த நபர்களுக்கு தேவைப்படும் அடிப்படையான உணவு, மெடிக்கல் போன்ற இந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே எங்களுக்கு இப்போ கிடைக்கல. இது இப்படியே தொடர்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜினோசைட், அதாவது ஒரு இனப்படுகொலையை நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக தாலிபான் அதை நிகழ்த்திடுவாங்க. இப்போ அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி, கூடவே உணவுப் பொருட்கள். அந்த இரண்டு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இல்லைங்க. அதை தாண்டி குறைவான ஆயுதங்களை பயன்படுத்தி இத்தனை தாலிபான் வந்தாலும் சரி, சிறப்பாக அந்த மக்கள் வந்து செயல்பட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் பஞ்ச்ஷீர் வேலி பீப்புள், சோவியத் யூனியனுக்கே தண்ணி காட்டினவனுங்க. ஸோ சோவியத் யூனியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆப்ரேஷன் ஈடுபட்டாங்க. கடைசி ஒரு ஆப்ரேஷனை சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எலைட் ஏர் டிவிஷன், ஹெலிகாப்டர், ஏர்கிராஃப்டர்லாம் பயன்படுத்தி இந்த பஞ்ச்ஷீர் வேலியை தனது கட்டுப்பாடுக்கு கொண்டு வர விரும்பினாங்க. இருந்தாலும் சோவியத் யூனியன் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் பார்த்தாங்க. சோவியத் யூனியன் கூட நம்ம தாலிபான் நிச்சயமாக கம்பேர் பண்ண முடியாது. தாலிபான் வந்து நார்மல் ஒரு டெரரிஸ்ட், ஒரு தீவிரவாதிகள். நிச்சயமாக அந்த தீவிரவாதிகள் இத்தனை வாட்டி வந்தாலும் கொல்லப்பட தான் போகிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தேவைப்படும் அந்த உணவுப் பொருட்கள், அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட், பேசிக் அந்த நீட்ஸ் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு வேண்டுகோளை தான் அம்ருல்லா சாலே அவர்கள் இப்போ கேட்டிருக்கார்.
அம்ருல்லா சாலே அவர்கள் யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட மட்டும் கேட்கல, மற்ற உலக நாடுகள் கிட்டயும் இதை கேட்டிருக்காரு. ஒருவேளை உலக நாடுகள் இல்லாட்டி யுனைடெட் நேஷன்ஸ் இது கேட்காத பட்சத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான பொறுப்பை வந்து மற்ற நாடுகள் தான் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அம்ருல்லா சாலே அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு வார்த்தைகளை அந்த கடிதத்துல இப்ப பயன்படுத்திருக்காரு. இப்போ நிறைய நபர்கள் வந்து கைது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணிருப்பேன். கைது பண்ண தாலிபான்ஸ்ல வந்து நிறைய நபர்கள் வந்து பாகிஸ்தான் அந்த நாட்டுடைய நபர்களா பார்க்கப்பட்டிருக்காங்க. இப்படின்னா ஒரு ஒரு நபரை கைது பண்ண பிறகு அந்த நபருடைய அடையாள அட்டையை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அதாவது நார்த்தன் அலைன்ஸ் அந்த படையை சார்ந்த நபர்கள் வந்து கேட்கும் போது நிறைய நபர்கள் கிட்ட பாகிஸ்தான் நாட்டுடைய அடையாள அட்டையை அவங்க பார்த்துருக்காங்க. இதன் மூலம் நேரடியாகவே தாலிபானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே கிளீனாக தெரியுது. இந்த பாயிண்ட்டை தான் அம்ருல்லா சாலே அவர்கள் வந்து பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் நாட்டுடைய இன்வால்மெண்ட் வந்து நேரடியாகவே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தாலிபான் இந்த அளவுக்கு ஆட்டம் போட பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்ருல்லா சாலே அவர்கள் பல நாட்களாக பாகிஸ்தான் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை சுமத்திட்டு இருக்காரு. பட் பாகிஸ்தான் தாங்க இங்கேயும் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. ஒரு பக்கம் தாலிபானுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த நாட்டிலேயே இப்போ பல தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னபடியே தாக்குதல் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த சின்ன தாக்குதலில் 3 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போ கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பாகிஸ்தான் வந்து ஒரு தகுதியான ஒரு நாடு தாங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய ஒரு வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்க, அந்த நாட்டுடைய பொதுமக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகளை பற்றி அங்கே சிந்திக்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவை இப்படி அழிக்கலாம், இந்தியாவை இப்படி கவுண்டர் பண்ணலாம், அதுக்கு வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டாலும் போவேன்னு சொல்லிட்டு தான் இப்போ தாலிபான் கிட்ட அவங்க கை கோர்த்து போயிருக்காங்க. ஆனால் அதே தாலிபான் வந்து இப்போ அந்த கையை வந்து உடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதாங்க நீங்கள் ஆப்கானிஸ்தானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அப்டேட். இப்போ நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் அப்டேட் கிட்ட நம்ம வரலாம். 2 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இருக்குது. 100 ஸ்பாம் ட்ரோன்ஸை நியூ ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிட்ட நம்ம நாட்டுடைய நடமை வந்து இப்போ வாங்க போகிறாங்க. அதற்கான ஒப்பந்தத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. கூடவே ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் இன்னொரு முக்கியமான நிறுவனத்துக்கிட்ட இருந்து VHF என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்டெல்த் கேப்பபிள் கொண்ட ஒரு ரேடார், அதாவது ஸ்டெல்த் விமானத்தை கூட ரொம்ப எளிமையாக இந்த ரேடாரை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். டிஸ்டன்ஸ் 280 கிலோமீட்டர். இட்ஸ் எ வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடாராக பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இந்த ஃப்ரீக்குவன்சி பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் கூடிய வரைவில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீக்குவன்சி ஒரு ஸ்டெல்த் ரேடாரை எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதாவது ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம ஒரு தனி வீடியோ நம்ம பார்க்கலாம். பட் குறிப்பாக இந்த ரேடாரை வாங்குறாங்க. நேற்று தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமிக்கல்ஸ் ட்ரோன்ஸை வாங்கியிருப்பாங்க, நிறைய ஸ்பாம் ட்ரோன்ஸை இப்போ வாங்குறாங்க, நிறைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டமாக வாங்குறாங்க. அதற்கான காரணம் என்ன? நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. வரக்கூடிய அடுத்த 10 ஆண்டுகள் வந்து இந்தியாவுக்கு மிக மிக க்ரூஷியலான ஒரு பாயிண்ட். அதாவது நம்ம நாட்டில் ஆம்கா, டெட்பிஎஃப் மற்றும் பல முக்கியமான விமானங்கள் வந்து இன்னும் உருவாக்கப்படலை. அது உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஒன்ஸ் S-400 போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம வாங்கின பிறகு நம்ம நாடை பாதுகாக்க S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் இந்த ஆளில்லா மனத்துக்கான அந்த ரோல் என்னதுன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து 5ஆம் தலைமுறை விமானங்கள் வந்து இல்லைங்க. இப்போ நம்ம நாட்டுடைய நம்பகரமான விமானங்கள் வந்து தேஜஸ், Su-30MKI, ரஃபேல், இந்த 3 விமானங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 விமானத்தை மட்டும்தான் நம்ம நம்பியிருக்கோம். இன்னும் ஆம்கா, டெட்பிஎஃப், தேஜஸ் Mk-2 போன்ற விமானங்கள்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நாடு மீது நிறைய நபர்கள் வந்து தாக்க முயற்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி முயற்சி எடுக்கும் போது இந்த ஸ்பாம் ட்ரோன் மற்றும் பல சின்ன சின்ன ஆளில்லாமனத்தை பயன்படுத்தி அந்த தாக்குதலை நம்ம முறியடிக்க முடியும். அதன் காரணமாக தான் நிறைய ஆளில்லாமனங்கள், நிறைய ரேடாரை இப்போ நம்ம நாட்டு இராணுவம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ வென் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது. சைனீஸ் வந்து குவாண்டம் ரேடாருக்கான ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் அமெரிக்கா நாட்டுடைய F-35, F-22 நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே ரஷ்யா வந்து இப்போ ஒரு டார்பீடோவை உருவாக்கியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஒரு டார்பீடோ, ஒரு டார்பீடோட அணுசக்தியா? ஆமாங்க. ஸோ பல இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபென்ஸ் அப்டேட், கொஞ்சம் காத்துருங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் லைட்ஸ் ஆன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம் அண்ட் கெட் வேக்சினேட்டட்.